ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய அந்த அருமையான மனதை நம்ம கனல் கண்ணன் வெளியிட்டிருக்காரு. என்னென்னா, கனல் கண்ணனுக்கு தலைவர் டைமண்ட் பரிசளிக்க நினைச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய அதாவது படையப்பா படம் எவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றி, அதாவது கமர்ஷியல் ஒரு கிங்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு கெத்தாக உட்காந்துருந்தார். ஏன்னா தென்னிந்திய சினிமாவிலேயே 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ண படம் படையப்பா. இந்த படையப்பா படம் அதாவது 50 கோடி இல்லை 58 கோடிக்கு மேலே வசூல் பண்ணதாக நம்ம நியூஸ் பேப்பரில் இணைச்சிருந்தோம். இப்போ அணில்களின் சொந்தங்கள்லாம் வந்து அவங்களுடைய நடிகருடைய படம் தான் அதிகமாக வசூல் பண்ணிச்சு அப்படின்னு ஒரு கம்பு சுத்தினாங்க. அதுக்கு செருப்படி பதில் கொடுத்து சாணியை முக்கி அடித்தாங்க நம்ம தலைவரின் சொந்தங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் என்னென்னா வந்து அங்கே தெலுங்கில் வந்து படத்தை காப்பி அடித்த படம், அது வந்து நம்ம தலைவர் படத்தை முந்திருச்சான். அதுதான் வந்து அதிகமாக 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்னு கம்பு சுற்றினாங்க. எல்லாருக்கும் தெரியும், கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கனல் கண்ணன் அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தலைவருடைய அந்த கெத்து, அதாவது அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்து தலைவர் வந்து ரொம்ப மிரண்டுட்டாராம். உடனே நான் உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் இது பரிசளிக்கிறேன், நீங்கள் வந்து எப்போதுமே அதை கழுத்தில் போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கனல் கண்ணனுக்கு வந்து டைமண்ட் வந்து ஆகாதான், ஏன்னா டைமண்ட் போட்டு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்றாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தலைவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா பெரிய லெஜெண்ட் அவர்கிட்ட போய் எப்படி நான் டைமண்ட் வேணான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக யோசனை பண்ணியிருக்காரு. யோசனை பண்ணி அதுக்கப்புறம் தெளிவாக நம்ம தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு, டைமண்ட் வேணாம், எனக்கு வந்து உத்தராட்சி கொட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு உத்தராட்சி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் கேட்டுட்டு அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னாராம், டைமண்டுடைய மதிப்பு தெரியுமாப்பா, ஏம்மா டைமண்ட் வாணான்ற அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, தலைவரும் விட்டுட்டாராம், சரி இவரும் மறந்துட்டாராம். அதுக்கப்புறம் இவர் வேற ஒரு படத்துக்கு நடிக்க சென் மாஸ்டராக போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து அவருடைய பேர் ரஜினிகாந்த் போட்டு ஒரு கவர் வீட்டுக்கு வந்துச்சான். அதை பார்த்தா அதில் வந்து அந்த உத்தராட்சி கொட்டை, அது உத்தராட்சியத்தை எடுத்து போட்டு இன்றைக்கும் அவர் வந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பகிர்ந்திருக்காரு. நம்ம தலைவர் யாருக்கு என்ன சொன்னாலும் அதை மறக்க மாட்டார், கரெக்டாக அதை செஞ்சுருவார். அதான் நம்ம தலைவருடைய ஸ்பெஷாலிட்டியே. எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கறதுல நம்ம தலைவர் எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை. அந்த மட்டும் இல்லாமல் எல்லா டெக்னீஷியனும் எந்த எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள பாராட்டுறதில் குறைஞ்சிடல. அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள் அவருடைய நடிப்பை பார்த்து பாராட்டாக இருந்தது. இந்தமாரி ஒரு தங்கமான மனிதரை தான் சில நடிகருடைய ரசிகர்கள் இவரை டீக்ரேட் பண்ணணும்னு ரொம்பவும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க, வைத்தறிச்சல்ல. ஆனால் கடவுள் இருக்கார், இருக்க இருக்க அவருக்கு அவருடைய அதாவது கெத்த அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அவங்க வைத்தறிச்சல்ல எப்போ பொங்கினாலும் அதுவும் அவங்க இந்த நடிகருடைய அந்த டீக்ரேட் தான் ஆகுது. எந்தெந்த நடிகர் வந்து நடிகருடைய ரசிகர்கள் தலைவரை தவறாக பேச நடைபெற படம் 86 தியேட்டரில் 100 நாளுக்கு மேலே ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கில் 34 தியேட்டருக்கு மேலே 100 நாள். இந்தமாரி பல அதிராடி சாதனைகள்லாம் நிகழ்த்தினார் படையப்பா. இந்தமாரி எல்லாரும் வைத்தறிச்சல்ல வேதனையில் இருக்கிறாங்க தலைவர் மேலே. அதாவது தலைவர் எப்போதும் நிறைய ரெக்கார்டுகளை படைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நம்ம தலைவர் சொந்தங்களுடைய வேண்டுதலாக இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் தலைவர் கெத்தை காட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன் கேட்கும், அதில் 1st ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பை பாய், ஜெய்ஹிந்த்.